வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு வந்து மிகவும் முக்கியமானது. அதாவது அண்ட திருஷ்டி ஆகாய திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் திருஷ்டியால் வந்து வாட்டி வதைக்கப்படுவதும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருஷ்டி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஐவாஷ்னு சொல்லுவாங்க. ஒரு கல் அடிப்பட்டாலும் சரி நம்மளுடைய வந்து படலாம், ஆனால் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு புல்லட்டுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் வந்து கண்ணடி. ஸோ அந்த காலத்தில் இப்போ நேற்று இல்லை, அந்த காலத்துலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இந்த கல் இந்த எல்லாத்துக்கும் கூட பயப்பட மாட்டாங்க. ஒரு அரசன் வந்து நெஞ்சை நிமித்திக்கிட்டு கூட நிறுத்திடுவாங்க, ஆனால் அந்த ஒரு போர் படை கூட அஞ்ச மாட்டாங்க. ஆனால் அந்த கந்திருஷ்டிக்கு அஞ்சுவாங்க. அதனால தான் அரண்மனையை சுற்றி பல பாதுகாப்புகள், அவங்களுடைய சக்ராஸ்க்கு ஒரு பாதுகாப்புகள், அவங்களோட உயிருக்கு ஒரு பாதுகாப்புகள், எல்லாமே இந்த திருஷ்டிக்காக அப்படி ஒரு பயப்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ கூர்மையான கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் கந்திருஷ்டி. ஸோ இதை எப்படி நீக்குவது? சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. நானே நிறைய திருஷ்டி பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் இதுவும் வந்து முக்கியமான ஒன்று. அதாவது கட்டு மந்திரம் எந்தளவுக்கு முக்கியமோ அதேமாதிரி நூல் கட்டு கந்திருஷ்டி பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு சிவப்பு வெள்ளை இந்த மூணையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், தனித்தனியாக எடுத்து சுற்றிக்கணும். அதாவது நம்மளுடைய பின் வாங்கலையே அந்த மாதிரி பின்னிக்கணும். இல்லைனாக்கா நம்ம ரெண்டையும் சேர்த்தே வச்சுக்கலாம், மூணையும் சேர்த்தே வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு கையளவு கருஞ்சீரகம் எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா இதுக்கு நாள் கிழமையெல்லாம் கிடையாது, நம்ம கருஞ்சீரகமும் ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஹைட் இருக்கும் இல்லையா, ஒருத்தவங்க 6 அடி இருப்பாங்க, ஒரு 5 அடி இருப்பாங்க, என்ன ஹைட்டோ அந்த காலிலேருந்து தலை வரைக்கும் அளந்து நம்ம அந்த இந்த மூணு கலர் இருக்கு இல்லையா, சிவப்பு வெள்ளை கருப்பு, இந்த மூணையுமே நம்ம வந்து பின்னி வச்சுருப்போம் இல்லாட்டா சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அதை கருஞ்சீரகத்தில் மடித்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம தலைவணி கடையில் தூங்கணும். அதுக்கு அடியில் நம்ம எடுத்துக்கப்பட்டு வாகை மரம், கொஞ்சம் கஷ்டம்தான், கிராமப்புறங்களில் கிடைக்கலாம், நகர்ப்புறங்களில் நிறைய இடத்துல இருக்குது. வாகை மரத்தை கண்டுபிடித்து அந்த வாகை மரத்தில் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திருஷ்டி பட்டண்டு 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 விடும் என்று சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ வாகை மரத்தில் இந்த கயிறை நம்ம என்ன பண்ணுவோம், ஆள் உயர கயிறு இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய ஆள் உயரம் இருக்கு இல்லையா, அந்த ஆள் உயரத்தை நம்ம கலெக்ட் பண்ணி அந்த கயிறு அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா கருஞ்சீரகத்துக்கு உள்ளார மடித்து வச்சு, நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், ஏர் டைட்டில் பாலித்தீன் கவலையெல்லாம் வச்சிடாதீங்க, சும்மா காற்று புகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் இருந்தாலே போதுமானது தான், சரிங்களா? ஸோ அப்போ எடுத்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம நைட்டு தலைவணி கடையில் வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் வாகை மரத்தை மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுப்போம், தேடி வச்சுக்கோங்க. வாகை மரத்தில் இப்படி கட்டினாலும் சரி இல்லைன்னா ஏதாவது ஒரு கலையில் கட்டினாலும் சரி கட்டிட்டா அந்த திருஷ்டியும் விடாத விடி திருஷ்டியும் பட்டன்று விடும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, செஞ்சியும் பயன்பட்டுருக்காங்க. என்ன ஒரு விஷயம், இந்த வாகை மரத்தை கொஞ்சம் தேடி பிடிக்கணும், இருக்குது கிராமத்தில் மட்டும் கிடையாது நகர்ப்புறங்கள்லாம் இருக்குது. வாகை மரத்தை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சி செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சோன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த திருஷ்டி பாடாயப்படுத்தி கொண்டு இருக்கிறது, அந்த திருஷ்டியை நம்ம பட்டுன்னு போடலாம். ஸோ இதுவும் ஒரு மெத்தட் தான், இதுவும் முன்னோர்கள் கை கண்டு செய்த ஒரு வித்தை தான், சரிங்களா? அதனால் இந்த திருஷ்டியை பல பிரச்சனைகள் உண்டு பண்ணும், நோய்கள் நோய்கள் திருஷ்டி மட்டும் கிடையாது, தீராத நோயும் தீரும். பாயாத ஆணின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாயாத ஆணி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், அந்த துஷ்ட தீய சக்திகளையும் இது உடை தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் செஞ்சு பயன்பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.